श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सति। यस्य वाग्वृत्ति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं श्रीरुन्रुदु पुल् त्रिवेङ्कटमुडयान् पारुण्णच्चुन्न पुळमुळियुळ् ओरुन்றுதானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய உபகார சங்கிரகத்தில் இப்பொழுது நாம் விரஜா நதியை தாண்டின பிறகு பெருமாள் செய்யும் உபகார பரம்பரைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் போன வாரம் நாம் பார்த்தோம், அதாவது அங்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு வருது. அந்த கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் வரும்பொழுது அந்த கைங்கரியத்தை கொடுக்கிறவரும் அவர் தான், நம்மளை அந்த கைங்கரியம் பண்ண வச்சு சந்தோஷப்படுறவரும் அவர் தான். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். பிரதான பலி என்று சொல்ற பெருமாள் நமக்கு சிவை குண்டத்தை கொடுத்ததுக்கும் காரணம் என்னன்னாக்க, நம்மளை கொண்டு தான் அங்கே கைங்கரியம் செய்யும்படியாக பண்ணிண்டு அதுல உகப்பு அடையணும்னு பெருமாள் நினைக்கிறாராம். இதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். இதை நாம் பார்த்துட்டு இருக்கோம், எப்படி எப்படி எல்லாம் பண்ணேர்னு சொல்லி சொன்னார். உள்ள உலகம் யாழும் யானும் உளனாவன் என்றபடி பாதித்தவனை அனைத்துலகமுடைய அரவிந்த லோச்சனை தினைத்தனையும் விடா, அது என்ன பண்ண தினைத்தனையும் விடாதபடி ஆதி உண்டாகிலும் அந்தம் இல்லாத பரிபூர்ண அனுபவத்தை கொடுக்கும். பெருமாள் நமக்கு பரிபூர்ண அனுபவத்தை கொடுக்குறே, அதுக்கு ஆதி உண்டே தவிர அந்தம் கிடையாது. ஆகையால கடைசி வரைக்கும் நமக்கு ஆத்மா எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் வரைக்கும் அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்தை நமக்கு பெருமாள் கொடுத்துருக்கே என்பதை சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா இவ் அனுபவ பரிவாகமாக அபிமத அனுரூபங்களான அசேஷ சேஷ விருத்திகளையும் செய்து இப்ப அசேஷ சேஷ விருத்தி விசேஷங்களையும் கொள்ளுவதற்கும் பெருமாள் பண்ணது அசேஷ சேஷ விருத்தியை நாம பண்ணும்படியாக பண்ணி கொள்ளுவதும் அதை ஏற்றுக்கொள்ளுவதும் இவனுக்கு வந்த அதிசயமும் தன் பெயராக நினைத்திருக்கும்படி சர்வசேஷியான தனக்கு இவை எல்லாவற்றாலும் வந்த சந்தோஷ அதிசயத்தை கண்டு இவன் கிருதார்த்தனாம் படி பண்ணுவதும் இப்படி பண்றவ. இப்ப பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம். கைங்கரியம் பண்ணமானாக்க நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். நமக்கு வர ஒரு சந்தோஷத்தை இவனுக்கு வந்த அதிசயமும் தன் பெயராக நினைத்திருக்கும்படி சர்வசேஷியான தனக்கு இவை எல்லாவற்றாலும் வந்த சந்தோஷத்தை கண்டு இவன் கிருதார்த்தனாம்படி. பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவர் நமக்கு உபகாரம் பண்றது கைங்கரியம் பண்ணும்படியான உபகாரத்தை பண்றவர். அந்த கைங்கரியம் பண்ணும்படியாக பண்றதுனால இதனால ஏற்படுற அதிசயம் யாரு எங்க வருதுன்னா கைங்கரிய பாக்கு கைங்கரியத்துக்கு
கைங்கரியத்துக்கு பிரசம்பந்தியாக ஆறுது, கைங்கரிய பாக்காறது அதாவது பெருமாள் தான். என்ன பாத்துக்க கைங்கரிய பாக்காறது யாருன்றது பெருமாள் தான். இந்த கைங்கரியம் பண்ணதை மாத்திரம் இல்லாத அந்த கைங்கரியத்தினால ஒரு பிரீத்தி விசேஷம் ஏற்படுறது பெருமாளுக்கு. அந்த பிரீத்தி விசேஷத்தையும் அவர் சந்தோஷப்படுறேன்றதை நமக்கு தெரிவிக்கிற அது வரைக்கும் பார்க்கணும். நாம பண்ற கைங்கரியம் பெருமாளுக்கு பிரீத்தியாக இருக்குன்னு சொல்லி சொல்றோம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் சில சில காரியங்கள்லாம் நாம பண்றோம், அந்த காரியங்கள் பண்றதுனால யாருடைய பிரீத்திக்காக நாம அந்த காரியம் பண்றோமோ அவளுக்கு இதனால பிரீத்தி ஏற்படுறதான்றத நாம தெரிஞ்சுட்டா தானே நமக்கு சந்தோஷம் ஏற்படும். அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற சந்தோஷ அதிசயத்தை கண்டு இவன் கிருதார்த்தனான்படி பண்ணும். அது இந்த சந்தோஷ அதிசயம் பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படுறது அதை பிரத்யட்சமா பாக்குறோம். ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைய நாம குளிப்பாட்டி விட்டுறோம், குளிப்பாட்டி உன்னை ஒருத்த உன்னே அதுக்கு குளிப்பாட்டி அதுக்கு சொக்கா போட்டு எல்லாம் பண்றோம். அதை பார்த்த உடனே அந்த சொக்காய போட்டு எல்லாம் பார்த்து திரும்ப நெட்டு விட்டு எல்லாம் பண்ணுமானாக்க அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கு வர சந்தோஷத்தை பார்த்து நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த மாதிரி பெருமாள் நமக்கு கைங்கரியம் பண்ண வச்சது அவர் பண்ண உபகாரம். அந்த கைங்கரியம் பண்ணதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. நாம பண்ண சந்தோஷத்தை நாம பண்ண கைங்கரியத்தினால பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுறது. அந்த நாம பண்ண கைங்கரியம் பெருமாளுக்கு பிரீத்திகரமாக இருக்குன்றத தெரிஞ்சுட்டு நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இத்தனையும் பார்க்கணும். இதுல இப்படிப்பட்ட சந்தோஷத்துக்கு வந்துடுத்துனாக்க அப்பதான் நம்ம கிருதார்த்தராக ஆனபடி அப்படின்னு நாம கிருதார்த்தால ஆயிடுவோம். அதுதான் செய்ய வேண்டியது செய்தவன. போல திருமாமகளோடு உன்னை கூட தேசகாலம் பல நாள் அடியேன் இன்னம் தளர்வேனோ என்று இருந்த இவனை பிணை கொடுக்கலும் போக விட்டாது இந்த நிரதிசய ஆனந்த அனுபவ பரிவாக நித்தியமாம்படி நடத்துவோம் நடத்தும் அதுவும் என்று சொல்றார். இப்ப என்ன பண்றாருன்னா கோலத்திருமாமகளை கூடுவதற்காக இப்படி பெருமாளோட கூட இருந்திருக்கிற திருமாமகளோடு பெரிய பிராட்டியாரோடு கூட இருந்திருக்கிற எம்பெருமானை கூட நாம் அந்த அப்படிப்பட்ட பெருமாளை கூடுவதற்காக பல நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல என்னைக்கு வந்து இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க போறது என்னைக்கு நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்க போறதுன்னு சொல்லிட்டு பல நாள் இருந்தேன் அடியேன் இன்னம் தளர்வேணும். இப்போ இனிமேல்லாம் இப்பவும் இனிமேலும் எனக்கு கிடைக்காத போயிட்டுனாக்க அந்த பகவத் சம்ஸ்லேஷன் கணக்கு கிடைக்காத போயிட்டுனாக்க அப்புறம் என்னால என்ன ஜீவிச்சிருக்க முடியுமா என்னால என்று ஆழ்வார் வெதும்பர். அப்படிப்பட்ட ஆழ்வாருக்கு இவனை பிணை கொடுக்கலும் போக விட்டாது அப்படின்னு பிணை கொடுக்கலும் போக விட்டாதுன்னு சொல்லச்சு பிணைன்றது இந்த இடத்துல ஜாமீன் சொல்லுவாள், அது உத்தரவாதம் சொல்றது. பிணை கொடுக்கலும் போக விட்டாதேன்னு எனக்கு பதிலா நான் இருக்க இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்க நீ அவனை அனுப்பிச்சு வையன்னு சொல்லி சொல்றோம். இந்த இதுல ஒரு சில சில இப்போ லௌகிக திருஷ்டாந்தங்களை பார்த்தோம்னாக்க லௌகிக்கத்துல நாம பிணை கொடுப்பதுன்றது எந்த ஒரு பேங்க்ல போய் கடன் வாங்குறோம், கடன் வாங்கினோம்னாக்க அந்த கடனுக்கு ஜாமீனாக வைக்கிறோம். ஜாமீனாக நம்மளுடைய சொத்து சொத்தையோ அல்லது இல்ல ஹிரண் தங்க நகையோ எதையான ஒண்ணு நாம ஜாமீனாக வச்சு
அதுக்கப்புறமா தான் நாம அந்த கடனை நாம வாங்க முடியும். வினை கொடுக்கிற வஸ்து இருக்க இந்த உண்மையான வஸ்துவை காட்டிலும் அதனுடைய மதிப்பு அதிகமா இருக்கணும். அப்பதான் அதுக்கு நமக்கு அந்த பிணை கொடுப்பான். இப்ப நாம வாங்குற பணம் 2000 ரூபாய் இருந்துனாக்க நாம வைக்கிற பொருளினுடைய மதிப்பு 3000 ரூபாயானா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நமக்கு அந்த 2000 ரூபாய் கொடுப்பார். அந்த மாதிரி வரச்சே யாரானா ஒருத்தர் சீவை குண்டத்துக்கு உனக்கு பதிலா நான் இருந்துக்கிறேன், இவன் போயிட்டு வரட்டும், பூமிக்கு போயிட்டு வரட்டும், பிரகிருதிக்கு போயிட்டு வரட்டும், பிரகிருதி மண்டலத்துல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும்னு சொன்னாலும் கூட அப்பவும் கூட பெருமாள் நம்மள விட மாட்டேறான். வான்பணையம் வைத்து மரவடியை வான்பணையம் வைத்துன்னு சாதிக்கிற பரதாழ்வான் பிரார்த்தனை பண்ற பெருமாளிடத்துல ராமனிடத்துல நீ வந்து ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. அப்போ என்னால நான் ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியாதுப்பா, சாஸ்திரம் பிரகாரத்துக்கு நான் சத்தியசந்தம் அதாவது தகப்பனார் சொன்ன வார்த்தைய நான் வந்து பின்பற்றுவது என்னுடைய கடமையா போயிட்டு ஆகையால நான் அவசியம் பண்ணணும், அந்த கடமையை நிறைவேற்றணும்னு சொல்லி சொன்ன. இந்த தசரதருடைய ரணத்துல வந்த ஒரு ரணம், தசரதருடைய ரணம், தசரதர் சண்டை போட்டேன் சம்பராசரனோட யுத்தத்துல வரச்சே அந்த ரணத்தும் போது யுத்தத்தும் போது பண்ண ஒரு ரிணம், ஒரு கடன்பட்டவராக ஆயிட்டார் தசரத சக்கரவர்த்தி. அந்த ரிணம் அந்த அப்பாவுடைய கடனை இவர் போக்கடிக்கிறார். அவர் யாருண்ட கடன்பட்டேர்னாக்க கைகேயி இடத்துல கடன்பட்டார். கைகேயி இட கடன்பட்டதுனால அவளுடைய வரனுக்கு இவர் காட்டுக்கு போக வேண்டி போயிடுச்சு. அவ்வளவுதான் சரமரண விமோச்சனான்னு சொல்லி ரகுவீர கத்தியத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற. இப்படி கடன் வாங்கச்சு அதுக்கு பணையம் வைக்கணும். இப்ப இந்த இடத்துல என்ன இருதுன்னாக்க ராமர பரதன் கேக்குற நீ வரணும்ன்ற, என்னால வர முடியாதுப்பா, எனக்கு பதிலா இந்த பாதுகைய வச்சுக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. மரவடியை வான்பணையம் வைத்துன்னு இப்ப மரவடி ராமன் ஸ்தானத்துல பாதுகை. அப்ப பாதுகைக்கு ராம் பணையம் வைக்கிறதுன்னு சொன்னமானாக்க இந்த வஸ்துவை காட்டிலும் பணையமாக வைக்கிற வஸ்துவுக்கு மதிப்பு அதிகமா இருக்கணும். அப்ப ராமனை காட்டிலும் ராமனுடைய பாதுகைக்கு மதிப்பு அதிகமா. இப்படி சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்துல பாதுகையை பத்தி விசேஷத்தை சாதிக்கிறார். இப்ப இந்த இடத்துல வான்பணையும் வைத்துன்ற மாதிரி இந்த இடத்துல பிணை கொடுக்கலும் போக விட்டாதே, யாரனா பிணை கொடுத்தாலும் கூட இங்கிருந்து நீ சிறுவைகுண்டத்தில இருந்து போக கூடாது என்று சொல்றாராம். இதுதான் பெருமாள் பண்ற ஒரு பெரிய உபகாரம் என்றது சொல்றார். போக விட்டாதே, இந்த நிரதிசை ஆனந்த பரிவாகம் நித்தியமாம்படி நடத்துவதுவும். இந்த நிரதிசையானந்த பரிவாகம் இருந்திருக்க அதாவது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு பரிவாகம் அதனுடைய அதனால ஏற்பட்டதுதான் நிரதிசை ஆனந்த பரிவாகத்தினால வந்தது. இங்க பண்றீங்க நிரதிசை ஆனந்த பரிவாகத்தினால வந்த கைங்கரிய வெளிப்பாடு இருக்கு, அதுதான் கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்ற பரிவாகம் நித்தியமாம்படி நடத்துவதும் எப்பவும் இருக்கும்படியாக பெருமாள் பண்ற. இது பெருமாள் பண்ண பெரிய உபகாரம். எல்லா முனிவும் தேர்ந்து சிறைக்கூடத்தில் நின்றும் புறப்பட விட்ட ராஜகுமாரனுக்கு ஸ்திரமான யுவராஜ்யம் கொடுக்குமா போலே இருக்கிற பிரதான உபகார வர்க்கம் சொல்லிட்ட
இதுதான் சாரசமான ஒரு விஷயம். எல்லா முனிவும் தீர்ந்து, முனிவு என்று சொன்னால் சிரமங்கள்னு அர்த்தம், எல்லா சிரமங்களும் போயிட்டு, அதாவது ராஜாவுக்கு சில சமயங்கள்ல ஏதோ ராஜகுமாரனுக்கு இடத்துல ஏதோ ஒரு அபிப்பிராய பேதம் வருது, அந்த அபிப்பிராய பேதத்தினால ராஜகுமாரனையே சிறையில் அடிக்கும் அடைக்கும்படியான ஒரு நிலை ஏற்படுறது. அப்ப சிறையில் அடிக்கும்படியான ஒரு நிலை வந்துடுத்துனாக்க அப்போ அந்த சிறையில் அடிக்கும்படியான நிலை வந்த உடனே ஒரு கால விசேஷத்துல ராஜகுமாரன் எதுவும் தப்பு பண்ணலைன்றதோ, இல்ல அந்த ராஜாவே அந்த ராஜகுமாரன் விஷயத்துல தன்னுடைய அபிப்பிராயத்தை மாத்திக்கிறதோ ஏதோ ஒரு நிலை ஏற்படுறது. அந்த நிலை ஏர்ந்த பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி சேச்சைகள், அதாவது அந்தரங்க அந்தப்புற பரிஜனங்களுக்கு வரக்கூடிய சிக்ஷை என்னவோ அந்த சிக்ஷையை ராஜகுமாரனுக்கு கொடுத்து அது எல்லாம் முடிஞ்சு போயிடுறது. இதனால அபிப்பிராய பேதங்கள்லாம் எல்லாம் முடிஞ்சு முனிவு தீர்ந்து இனிமே ராஜகுமாரனை பழையபடி ஏத்துக்க வேண்டியதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம், அந்த சன்னிவேசத்துல முனிவும் தீர்ந்து சிறைக்கூடத்தில் நிறம் நின்றும் புறப்பட விட்ட ராஜகுமாரனுக்கு அந்த இனிமேல் நீ இந்த சிறைக்கூடத்துல வாசம் பண்ண வேண்டாம், நீ இங்கிருந்து கிளம்பிடலாம்னு சொல்லி சொல்றான் ராஜா, சொல்லிடுறான். அந்த சிறைக்கூடத்திலேருந்து கிளம்பினது மாத்திரம் இல்ல, ஸ்திரமான யௌவராஜ்யம் கொடுக்குமா போலே, அதுதான் முக்கியம். ஸ்திரமான யௌவராஜ்யம் கொடுக்குமா போலே இருக்கிற பிரதான உபகார வர்க்கம், ஏதோ நீ தப்பு பண்ணையோ இல்ல தப்பு பண்ணலையோ நீ ராஜசா இதுல வந்து உனக்கு சிறைக்கூடத்துல இருக்கும்படியான ஒரு சன்னிவேசம் உனக்கு ஏற்பட்டிருக்கும், சரி விட்டுடும். ஆனா இப்போ அதோட நின்றுட்டு சிறைக்கூடத்துல இருந்து வெளியில அனுப்பிச்சுட்டு மாத்திரம் நிக்கல அவன், அவன் கிரமமா அவனுக்கு கிரமப்பிராப்தமாக இருந்திருக்கிற யுவராஜ பட்டாபிஷேகமும் பண்ணி வைக்கிறானோ. இது நம்மளுடைய ஒரு போராத காலம், உன்னுடைய போராத காலமோ என்னுடைய போராத காலமோ, நீ இந்த நாள் வரைக்கும் உனக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கிற யுவராஜ்யத்தை அனுபவிக்க முடியாத போயிட்டு இப்போ நீ அனுபவிக்கலாம், உன்னையே நான் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன், உனக்கே யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு அந்த ராஜா பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கிற பிரதான உபகார வர்க்கம் என்று சொல்லி முடிகிறேன். இப்போ இந்த ராஜா திருஷ்டாந்தம், சிறைச்சாலை திருஷ்டாந்தம், யுவராஜ திருஷ்டாந்தம் எல்லாத்தையும் நாம தான் எடுத்துக்கணும். ராஜாவா இருக்கிறவர் பெருமாள், நாம எப்படி இருக்கோம்னா மணிவரை வசௌரேகே நித்ய ஹிருத்யோபி ஜீவஹா கலுஷமதி ரவிந்தன்னே கிங்கரத்வாதி ராஜ்யம் விதி பரிணதி பேதாதி வீட்சிதஸ்தேன காலே குரு பரிஷதுபஜ்ஞம் பிராப்ய கோபாயதி ஸ்வம். மணிவர இவசௌரேகே நித்ய ஹிருத்யோபி ஜீவஹா, இந்த ஜீவன் பெருமாளுடைய திருமார்பல கௌஸ்துபம் எப்படி எப்பவுமே இருக்க தகுந்ததாக இருந்துருக்கோ அதே மாதிரி இவனும் ஜீவாத்மாவும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண தகுந்தவனாக இருந்துருக்கான், அதுக்காகவே இட்டு பிறந்தவனாக இருந்துருக்கான். அப்படி இருந்தாலும் நித்ய ஹிருத்யோபி ஜீவஹா கலுஷமதிஹி அவிந்தன்னே கிங்கர சுவாதி ராஜ்யம், கலுஷமதிஹி அவனுடைய புத்தியினுடைய கலக்கத்தினால புத்தியில ஏற்பட்ட ஒரு அவனுடைய பாப விசேஷம் கர்மா, இந்த கர்மாவனால அவிந்தன்னு கிங்கர சுவாதி ராஜ்யம் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதாக இருந்திருக்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இருக்க, அந்த சாம்ராஜ்யத்தை பெறாத போயிட்டான். விதி பரிணதி பேதாத் வீட்சிதேன காலே குரு பரிஷது பஜ்ஞம் பிராப்ய கோபாயதி ஸ்வம் என்று, அவனுக்கே ஒரு கால விசேஷத்துல நல்லது ஏற்படுறது, நல்ல இது ஏற்பட்டதுனால விதி பரிணதி பேதாத்து தேன வீட்சிதா அந்த எம்பெருமானாலே கட்டாட்சிக்கப்பட்டவராக
ஜாயமானம் ஹி புருஷம் எம்பசேன் மதுசூதனான்னு நாம பறக்கச்சே யாருக்கெல்லாம் பெருமாள் பாக்குறையரோ யாரையெல்லாம் பெருமாள் பாக்குறையரோ சவை மோட்சார்த்த சிந்தகன்னு சொல்ற அவன்தான் மோட்சத்தை பத்தி நினைக்கிறவனாக இருப்பான். அவன்தான் உண்மையில பெருமாள், அவன்தான் வந்து அவனுக்குதான் ஆச்சாரிய பிராப்தியும் கிடைக்கும். அப்படிப்பட்டவனாக இவனுக்கு ஆச்சாரிய பிராப்தி கிடைச்சு பக்தி பிரபத்தி ஏதோ ஒண்ணுல அனுஷ்டிக்கும்படியாக பண்ணி அங்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை மறுபடியும் தான் இழந்ததை தாயதன கிரமேணன், அப்பா சொத்து பிள்ளைக்கு வரா மாதிரி இவன் பெறும்படியாக பண்றான். இதுதான் நடக்கிற விஷயம். இப்போ நமக்கு சிறைச்சாலை, ராஜா பெருமாள் ராஜகுமாரனாக இருந்திருக்கிறவா ஜீவர்கள், ராஜகுமாரன் ராஜாவனுடைய பிள்ளை, அவன் அதுவும் மூத்த குமாரன்றதுனால அவன் பட்டத்தை அனுபவிக்கிறதுக்கு, அதாவது ராஜ்ய சாசனம் பண்ணுவதற்கு அவன் இட்டு பிறந்தவனாக இருந்திருக்கான். ஆகையால அந்த குமார் ராஜகுமாரன் தான் ராஜ்ய சாசனம் பண்றதுக்கு அவனுக்கு இயல்பாகவே அந்த தகுதி இருக்கு அவனுக்கு. அதே மாதிரி இங்க ராஜ்யம் எதுன்னா கைங்கரிய சாம்ராஜ்யம், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதா இருந்திருக்கிற ஒரு சாம்ராஜ்யம் இருந்திருக்க, அந்த சாம்ராஜ்யத்துக்கு இவன் அதிபதியாக ஆறான். கைங்கரியம் அதாவது அந்த லோகத்துக்கு அதிபதியா இருக்கட்டும், கைங்கரியம் பண்றவாளுக்குள்ள உண்டான சாம்ராஜ்யம் இருக்க, அதுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் இவருக்கு பண்ணி வைக்கணும். ஆகையால அந்த கைங்கரிய சாம்ராஜ்யம் தான் நமக்கு ராஜாவனுடைய லோகம் மாதிரி, இப்படி சிறைச்சாலையில இருந்த ராஜகுமாரன் மாதிரி ஜீவர்கள். சிறைச்சாலையாக இருந்திருக்கிறது பிரகிருதி. இந்த பிரகிருதி இருக்கிற வரைக்கும், அதாவது பிரகிருதியில நாம இருக்கிற வரைக்கும் பெருமாளை அடைய முடியாது. சிறைச்சாலையில இருந்துட்டே ஒருத்தன் இருக்க முடியுமான்னா, சிறைச்சாலையில இருந்துட்டு எப்படி அவன் வந்து ராஜ்யபாரம் பண்ண முடியும், பண்ண முடியாது. ஆகையால இந்த பிரகிருத்தியிலேருந்து இருக்கிற இந்த சிறைச்சாலையிலேருந்து மேல்றது. இப்ப எப்படி இந்த இடத்துல ராஜாவுக்கு முனிவு தீர்ந்துன்னு சொல்லி எல்லா முனிவும் தீர்ந்துன்னு, ராஜாவுக்கு அந்த ராஜகுமாரன் பேரில் இருந்த எண்ணங்கள்லாம் மாறின்றது அர்த்தம். அதே மாதிரி பெருமாளுக்கு நம்ம பேர்ல இருந்த எண்ணங்கள், நாம பண்ண பாபங்களை எல்லாம் பார்த்து இவனுக்கு தகுதி உண்டோ இந்த சீவைகுண்டத்துக்கு வரத்துக்குன்னு பெருமாளுக்கு நம்மளிடத்துல ஒரு நிகிரக சங்கல்பம் ஏற்படுறது, சீற்றம் ஏற்படுறது. அந்த சீற்றம் போய் முனிவு தீர்ந்துன்னு நாம பெருமாள் இடத்துலயே சரணாகதி பண்ணதுனால நம்மளோட உபாயத்துல மூலம்படியாக பண்ணி இவ்வளவு நாள் நாம பண்ண உபாயங்கள், உபாயத்துக்கு அப்புறமா உபாய அனுஷ்டானம் பண்ணவனுக்கு அந்த சரமக அந்த சரீரத்துல விடச்ச என்னென்ன உபகாரம் பண்றது, விரஜா நதி போற வரைக்கும் என்னென்ன உபகாரம் பண்றது, விரஜா நதியிலேருந்து போன விரஜா நதியை தாண்டின பிற்பாடு பண்ற உபகாரங்கள், இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி சொல்ற. இப்படி இது எல்லாத்தையும் நாம மனசுல நினைச்சுக்கணும். இத வந்து சிறைக்கூடத்தில் நின்னும் புறப்பட விட்ட ராஜகுமாரனுக்கு ஸ்திரமான யுவராஜ்யம் கொடுக்குமா போலே, நமக்கு சிறைக்கூடமாக இருந்திருக்கிற பிரகிருதி, பிரகிருத்தியிலேருந்து கிளம்பி இந்த சரீரத்திலேருந்து கிளம்பி அர்ச்சராதி மார்க்கத்தினால போய் விரஜா நதியை அடைஞ்சி விரஜா நதியில தீர்த்தமாடி அனண்ட பக்கம் ஏந்திருக்கச்சே இந்த அப்சரசுகளையும் நித்தசூரிகளையும் முக்தர்களையும் நம்மளை எதிர்கொண்டு அழைக்கும்படியாக பண்ணி நம்மளுடைய கைங்கரியத்தை நமக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணணும்னு தோன்றதோ அந்த கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணும்படியாக பண்ணி பெருமாள் பண்ற காரியம், அந்த கைங்கரியம் பண்ணினத்தினால தான் சந்தோஷப்பட்டு தனக்கு ஏற்படுற சந்தோஷத்தை வெளிப்படுத்தி நமக்கு கிருதார்த்தனாக ஆகும்படியாக பண்ணி, இந்த ஜீவாத்மாவுக்கு கிருதார்த்தனாக ஆகும்படியாக பண்ணி அந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்துல எப்பவும் இருக்கும்படியாக பண்றார். அதுல இருந்து திரும்பி பிணை கொடுக்கலும் திரும்ப விட்டாதன்ற ஒரு கூடிய அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்துற பெருமாளுடைய உபகார பரம்பரை. இந்த ராஜா சிறையில இருந்த ராஜகுமாரனை சிறையில இருந்து விடுவித்தது மாத்திரம் இல்லாமல் அவனுக்கே ஏற்பட்டதான யுவராஜ பட்டாபிஷேகத்தையும் பண்ணி வைக்கிற மாதிரி பெருமாள் நமக்கு சம்சார நிவர்த்தியை ஏற்படுத்தினதோடு மட்டுமல்லாமல்
நாம எதுக்காக பறந்திருக்கோம், இந்த ஜீவாத்மா எதுக்காக இருக்குன்னா பகவத் கைங்கரியம் பண்றதுக்காகவே இருந்துட்டு இருக்கு. நமக்கே நித்திய ஹிருத்யோபி ஜீவகான்னு சொல்லியிருக்கிறபடினால அவர் திருமார்பல எப்படி கௌஸ்துபத்தை அணியிறேரோ அந்த மாதிரி அவருக்கு கௌஸ்துபஸ்தானியனாக இருந்து கொண்டு கைங்கரியம் செய்ய வல்லவர்களாக செய்ய வேண்டியவர்களான நமக்கு அந்த கைங்கரியத்தை கொடுக்கிறேன். இப்படி யுவராஜ்யம் கொடுக்குமா போலே இருக்கிற பிரதான உபகார வர்க்கம் இதுவரைக்கும் பெருமாள் நமக்காக பண்ற உபகார வர்க்கத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சார். இதற்கு பிறகு பொய்நின்ன ஞானமும் என்கிற திருவிருத்த பாசுரம் இருக்கு. அந்த பாசுரத்துல இந்த கீழே சொன்ன பெருமாள் பண்ற உபகாரங்கள் எல்லாம் பற்றி நம்மாழ்வார் சாதித்திருக்கிற விஷயத்தை விஸ்தாரமா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சாதிக்கிறார். இப்போ இப்படி நம்முடைய அபேட்சா நிரபேட்சமாக தன்னுடைய ஸ்வபுத்தி அதீனமான சககாரி விசேஷ சகித சம்பந்த குண விசேஷங்களாலே முன்பு சர்வேஸ்வரன் பண்ணின உபகார பரம்பரைகளை முன்னிட்டு கொண்டு ஒரு சூக்மான விஷயம் இதுக்கு அவதாரிக்க வைக்கிற பொய்நின்ன ஞானமும் பாசுரத்துக்கு அவதாரிக்க வைக்கிற இப்படி நம்முடைய அபேட்சா நிரபேட்சமாக தன்னுடைய சுபுத்தி அதீனமான சககாரி விசேஷ சகித சம்பந்த குண விசேஷங்களாலே சர்வேஸ்வரன் பண்ணின உபகார பரம்பரைகளை பெருமாள் பண்ணின உபகார விசேஷங்கள் இதெல்லாம் நாம கேட்டா பண்ணே பண்ணல, அவரே தான் பண்றாரு. நாம இந்த சரீரத்தில இருந்து கிளம்பச்சே கூட பிரம்மநாடி வழியாக வெளியில போனாதான் அர்ச்சராதி மார்க்கத்துக்குள்ள போக முடியும். எத்தனையோ நூத்து கணக்கில் 100 நாடி இருக்கு, அதுக்கு மேல 101வது நாடி தான் இது. பாதி கீழே போறது, சிலது மேல போறது, எப்படி எப்படியோ போறது. இதுல எதுல எப்படியோ வெளியில கிளம்பணும்ன்றது ஒரு சன்னிவேசம் வந்துடுத்து. எப்படி போறதுன்னு தெரியாத தவிச்சுன்னு இருக்கச்சே பெருமாள் அந்த பிரம்ம நாடியில ஒரு வழக்கு போட்டு காண்பிக்கிற மாதிரி இந்த வழியா தான் நீ போனோன்னு காண்பிக்கிறேன். இது காண்பிக்கிறது, இந்த பிரகாசிப்பிக்கிறது நாம கேட் பண்ணல. அபேட்சா நிரபேட்சமாக நாம எதுவுமே கேட்காது இருக்கச்சேயே பெருமாளே இந்த வழியால போனையானாதான் போக முடியும்னு அந்த வழியை நமக்கு காண்பிக்கிறேன். அச்சராதி மார்க்கத்துக்கு போறோம். பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு என்றெல்லாம் சொல்லும்படியாக இந்த அர்ச்சராதி மார்க்கம் வழியாக போகச்சே அங்க வர்றது சர்வே தேவா பலி மாவகந்தின்னு சொல்லி சொல்ற தேவதகள்லாம் இவனுக்கு பலி கொடுக்குறார். இத்தனை நாள் வரைக்கும் இவனுண்டேந்து பூஜையை பெற்றுக்கொண்ட தேவதகள்லாம் இப்ப இவனுக்கு பூஜை பண்ற அர்ச்சராஜி மார்க்கம் வழியாக போகச்சு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துறது பிரம்மாண்டம். ஒவ்வொரு இடத்துலயும் இந்திரன்லேருந்து பிரம்மாவிலேருந்து ஒவ்வொரு தேவத்தையும் அந்த லோகத்துக்கு வரச்சே நம்மளை வந்து அழைச்சிட்டு போய் அந்த லோகம் இந்திரலோகம் முடிஞ்சு போச்சுனாக்கா அதை தாண்டி வச்சு இப்படி எல்லாம் பண்ற. இதுக்கப்புறமா விரஜா நதி வரைக்கும் போயாச்சு. அங்க தீர்த்தாமான பிற்பாடு பண்ண உபகாரங்கள்லாம் இப்பதான் பார்த்துருக்கோம். இத்தனை உபகாரங்களும் நாம அபேட்சிச்சோமா? முக்தாத்மா அபேட்சிக்கிறானா? இல்ல. சதம் மாலாஹஸ்தாகா, சதம் பணஹஸ்தாகான்னு சொல்லிட்டு, சதம் சூர்ணஹஸ்தாகான்னு 100 ஆபரணங்களை வச்சிருந்தோம், சதம் 300 பேர் மாலைகளை வச்சிருந்தோம், 500 அப்சரசுக்கள் திவ்யாப்சரசுக்கள் எதிர நின்று நம்மளை அழைச்சிட்டு போறாளே, இதெல்லாம் நாம அபேட்சிச்சு பண்ணமா? இல்ல, பெருமாளா பண்ண. வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமைன ஏற்கனவே போன முக்தாள் அங்கேயே இருந்துருக்கிற நித்யாள் அவள்லாம் குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்றுன்னு இவன் எம்பெருமானுக்கு எப்பவும் தாசபூதனாகவே இருந்துருக்கிறவன் என்ற ஒரு பெரிய விசேஷத்தோட கூட அவனை அழைச்சிட்டு போறதுனால இப்படிலாம் எதிர்கொண்டு அழைக்கும்படியாக வந்து அந்த அந்த பரிஷத்தில் நித்தியசூரிகள் பரிஷத்துல முக்தாத்மாக்களுடைய பரிஷத்துல
நம்மளையும் சேர்க்கும்படியாக பண்றது இருக்க இத்தனையும் நாம கேட்டோம்னா நாம கேட்கவே இல்லை. நம்முடைய அபேட்சா நிரபேட்சமாக நாம எதுவும் கேட்காமலேயே நமக்கு இப்பேற்பட்ட உபகாரத்தை சுபுத்தியதீனமானு சொல்ல சொல்ற பெருமாள் இப்படி எல்லாம் பண்ணாக்காதான் இவனுக்கு இவன் பண்ணின உபகாரம் இவன் பண்ணினத்துக்கு நாம பண்ணக்கூடிய உபகாரம் என்று பெருமாள் நினைக்கிறான். கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே விதீரியன் ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே விதீரியன்னு சொல்ற அப்படின்னால தாயார் ரங்கநாயகி தாயார் யாரோ ஒருத்தன் கைகோப்பினான்றதுக்காக அவனுக்கு என்ன வேணுமோ ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தையும் பரமம் பதம் வான்னு இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமோ இல்ல சொர்க்காதி பலமோ கைவல்யமோ அல்லது மோக்ஷமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஐயோ இவனுக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி அவ விதம்பறான்னு சொல்றாள். அந்த மாதிரி நாம எதுவுமே அபேட்சிக்காமலே பெருமாள் இவ்வளவு காரியத்தையும் நமக்கு பண்ணி கொடுக்கிறேன். இதுதான் பெருமாளுடைய ஒரு விசேஷம். அபேட்சா நிரபேட்சமாக தன்னுடைய சுபுத்தி அந்த எம்பெருமான் தன்னுடைய எண்ணத்தினால தன்னுடைய சங்கல்பத்தினால இதெல்லாம் பண்ணல. இங்க அபேட்சா நிரபேட்சமாகன்றதுக்கு வரச்சே நாம வெறுமையே இருந்துட்டாக்கா இங்க சம்சாரத்துல இருந்து கூட நம்மளை நிவர்த்தி பண்ணிடுவேன்னெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வியாஜத்தை அபேட்சிக்கிற பெருமாள் நாம பக்தியோ பிரபத்தியோ ஒரு மோட்சத்துக்கு போகக்கூடிய உபாயமாக இருந்திருக்கிற வியாஜத்தை அபேட்சிக்கிற அதை பண்ணாக்க அதுக்கப்புறமா வரக்கூடிய பலன்கள்ல நம்மளுடைய அபேட்சை இல்லாமல் அவரை கொடுக்கிறேன்னு தாத்பரியம். ஆகையில இந்த இடத்துல ஒரு சூட்சமான அர்த்தத்தை நாம கவனிச்சுக்கணும். இதை முன்னிட்டு கொண்டு இந்த பாசுரத்தினுடைய திருவுருத்தம் முதல் பாசுரம் நம்மாழ்வார் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல போறேன். அந்த அர்த்தத்தை நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னை வரைக்கும் இது வரைக்கும் பெருமாள் பண்ண உபகாரங்கள் எல்லாம் நாம ஸ்மரிச்சுண்டு அவர் நமக்கு பண்ண இருக்கிற உபகாரத்தை நாம பெறுவதற்கு உண்டான பாக்கியம் நமக்கு வேணும்னு அந்த எம்பெருமான் திருவடிவாரத்திலையும் சுவாமி தேசிகன் திருவடிவாரத்திலையும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.